ஹாலிடேஸ் நாளே நம்ம கே டிராவல்ஸ் தான். தமிழகத்தின் முன்னணி டிராவல்ஸ் நிறுவனம். பிளான் யுவர் ஹாப்பி ட்ரிப்ஸ் வித் கே டிராவல்ஸ். ஏற்கனவே உங்களுக்கு தெரியாது, கல்வி, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு எல்லாத்துலேயுமே முஸ்லீம்கள் பின்னடைப்பில் இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தோணாது அதை பற்றியோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பற்றியோ கிறிஸ்டிக்கே புரியாத அளவுக்கு. ஆனால் அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் என்று சொல்லி முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து நிறைய வீடியோ பேசியிருக்காரா இல்லையா? புல்வாமா தாக்குதலுக்கு என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க. உனக்கு வேற வேலையே இல்லையா முதல்வருக்கு? படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்கு, படத்துல இவர் எப்படி நடிச்சாரு, அவர் அப்படி நடிச்சாரு, இவ இப்படி நல்லா டான்ஸ் ஆனாங்க, இது ஒரு முதல்வருடைய வேலையா நான் கேக்குறேன். இது எங்களை பாராட்டுங்கன்னு சொல்றீங்க, எங்களுடைய வாழ்வியில் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்குங்க, இல்லை எடுங்க அது. ஆனால் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தவறு. உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடாரஹிம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வாங்க. அமரன் படம் பார்த்தீங்களா? அமரன் படத்தில் உங்களுக்கு என் மனசில் இதெல்லாம் குத்துச்சு, இதெல்லாம் தேவையில்லாத காட்சிகள் அப்படின்னு நீங்கள் நினச்ச காட்சிகள் என்னென்ன? இல்லை, அந்த அமரன் படம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்தது பார்த்திங்களா, தேர்தலுக்கு முந்தையே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்தது. அதன் பிறகு அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு இஸ்லாமிய அமைப்புகள் சில வந்து எதிர்ப்பு தெரிவிச்சதுனால அந்த படத்தை வந்து வெளியிடாமல் நிறுத்தியிருந்தாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்ச பிறகு இப்போ வந்து தீபாவளிக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த தேர்தல் நேரத்தில் வெளியிடாமல் இருந்ததுக்கு காரணமே என்னன்னு சொன்னிங்கன்னா, அந்த திமுக கூட்டணிக்கு எங்கே ஓட் முஸ்லீம் ஓட்டு எங்கே விழாமல் போயிடுமோன்றதுக்காக அந்த படத்தை அந்த நேரத்தில் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இப்போ வெளியிட்ருக்காங்க அந்த படம். சொல்லிட்டா நீங்கள் திமுக தான் அந்த படமே எடுக்க சொன்னாங்கன்னு சொல்லுவீங்க? இல்லை, நேற்று முதல்வர் போய் ப்ரமோவை கொடுத்துருக்காரு. இந்தமாரி ஒரு படம் உலகத்திலே நான் பார்க்கலன்னு. ஏன்னா கமலஹாசன் நட்புக்காக போயிருக்காரு. இல்லை, நட்புக்காக போனால் அதனால் நல்லா இருக்குன்னு சொல்லலையா? அவர் இது போன்ற ஒரு படத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் அவருடைய மகன் துணை முதல்வர் ரெண்டு பேரும் போய் ஒரு பாராட்டு பத்திரமே வந்து எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்போது அப்போ இந்த திரைப்படம் தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டானா முஸ்லீமுடைய வாக்கு நமக்கு கிடைக்காதுன்னும் போது அது முஸ்லீம்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தோடு எடுக்கப்பட்ட திரைப்படம் என்றது தமிழக அரசுக்கும் தெரியும், அந்த படக்குழுவினருக்கும் தெரியன்றது தான் இதில் ஒரு. இல்லை, என்ன முஸ்லீமுக்கு எதிராக எடுத்திருக்காங்க? அதில் எது இல்லைன்னு சொல்லுங்கள். அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர், அவரை வந்து அங்கே வந்து சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு, சில வெற்றிகள் கொடுத்துருக்காரு, இவ்வளோ கொண்டாடப்பட வேண்டிய ஒருத்தரோட கதையை நம்ம எடுக்கலாம்னு எடுத்திருக்காங்க. அதில் காஷ்மீரில் களமாக்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து எல்லா படங்களையுமே காஷ்மீர் அப்படின்னு காட்டினாலே அங்கே வந்து தீவிரவாதிகள் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதில் என்ன முஸ்லீம்களை வந்து உங்களை வந்து கொச்சப்படுத்திட்டு? இப்போ நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, உண்மை கதைன்னு சொல்லிட்டு அந்த படம் எடுக்கும்போது சொல்லிட்டாங்க. இதில் தான் பிரச்சனையே. ஏன் சொன்னால் படம் என்பதே இதில் வரக்கூடிய காட்சிகள் படம் இது எல்லாமே கற்பனையே அப்படின்றாங்க. அப்போ இந்த கதை உண்மை அப்படின்னும்போது அப்போது அந்த கதாபாத்திரம் அதாவது முகுந்தன் என்ற ஒரு இராணுவ வீரரை பற்றி ஒரு கதாபாத்திரம் இல்லைங்களா, அந்த கதாபாத்திரத்தில் வந்து ஒரு 5 பிசாக்கு அதில் உண்மை இருந்தால் 95 பிசாக்கு இவங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டு தான் ஒரு திரைப்படமே எடுக்கிறாங்க. சுவாரஸ்யத்துக்காக எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது உண்மை கதை அப்படின்னு சொன்னால் அது வந்து எப்படின்னா டெலிஃபிலிம் மாதிரியே இருக்கும், அது உண்மை கதை வந்து திரைப்படமாக இருக்காது, பாட்டு மாரி தான் இருக்கும். அப்படிங்களா? அப்போ இதிலேயே இவங்க வந்து எவ்வளோ வன்மத்தை வந்து கைக்கிற
பண்ணியிருக்கேன். என்னன்னு சொன்னால், அந்த திரைப்படத்தில் வந்து நிறைய காட்சிகள் இருக்குது, அதில் சில காட்சிகள் மட்டும் பாருங்கள். அதாவது பொதுமக்களே கல்லால் அதை அடித்து, இல்லை சார், அதுக்கு அவங்க ஒரு விளக்கமும் கொடுத்துருப்பாங்க இல்லையா. அதாவது பொதுமக்கள் கல்லால் அடிக்கும் போது இங்கேருந்து ஒரு கமெண்ட் வரும், அதாவது அவங்கெல்லாம் சிவிலியன், அவங்க எல்லோரும் வந்துட்டு பொதுமக்கள், அப்பாவி பொதுமக்கள், சுடாதீங்க அப்படின்னு வரும். அதாங்க, நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க. தீவிரவாதின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தை எடுத்துகிட்டு உத்தம புத்திர மாதிரி காட்டுறதெல்லாம் நியாயம் இல்லாது, ஒரு நீதி இல்லாது. அதான் நான் என்ன சொல்கிறேன், தி காஷ்மீர் ஃபைல்னு ஒரு படம் வந்தது, அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் தான் இது. என்னுடைய பாட்டில் பார்க்கணும், அதை அடாலடியாக போட்டீங்க. ஆமாம், தி காஷ்மீர் ஸ்டோரி என்னன்னு சொன்னீங்கன்னா, அந்த அதாவது 90 பேர் அந்த பண்டிட்டுகள் கொல்லப்படுவாங்க அப்படின்றத முதன்மைப்படுத்தி தான் அந்த படம் எடுத்துப்பாங்க. அந்த படத்தில் என்னென்னா பண்டிட்டுகள் தான் கொல்லப்பட்டாங்கன்னு. ஆனால் 1998 நடந்த ஒரு நிகழ்வின் எதிர்வொலியாக அந்த படம் எடுக்கிறதாகவும், இது வந்து உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்லி தான் இதேமாரி தான் ட்ரெய்லர்லேயே போடுவாங்க. அந்த படத்துலேயும் போடும்போது அதில் என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா, அந்த 98 கலவரத்தில் சுமார் 1200 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எவ்வளோ? 1200 பேர். அதில் ஒரு 98 பேர் வந்து பண்டிட்டுகள். ஆனால் இவங்க படம் எடுத்தது இது உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு அந்த 1102 பேரை விட்டுட்டு இந்த 98 பேரை மட்டும் முதன்மைப்படுத்தி காஷ்மீர் ஃபைல் எப்படி வெளியே வந்ததோ, புரியுதுங்களா? இன்னைக்கு முகுந்தன் என்ற ஒரு ராணுவ வீரரை மையப்படுத்தி இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களே இந்த தீவிரவாதத்துக்கு பயங்கரவாதத்துக்கு ஆதரிக்கிறாங்க. முகுந்தன் என்ற ஒரு கேரக்டர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர், எல்லாமே இருக்கிறாங்க. கேளுங்க, ஐயர் குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால கமலஹாசன் வந்து இறக்கப்பட்டு அவருடைய பேரில், ஏன்னா எத்தனையோ பேர் சாகிறான், வடகிழக்கு மாநிலங்களில் சாகாத ராணுவ வீரர்களா. புல்வாமா தாக்குதலில் 40 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டதுக்கு காரணம் வந்து மோடியும் பாஜக அரசு தான் சொல்லிட்டு முன்னாள் யாரு காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் இன்னொரு நெஞ்சில் அடிச்சு ஒப்பாரி வச்சு சொல்லிட்டு வர்றாரு. அதை பத்தியெல்லாம் இந்த கமலஹாசனுக்கு ஆண்மை இருக்கா தூக்கி படம் எடுக்கிறதுக்கு? அதை கதை அம்சத்தை முக்கியமாக யார் பேசுறா? நீ விட்ட கமலஹாசன் ஐயர் ஒரு படமே படக்கூடாதுன்றீங்க. இல்ல, நான் பேசல, ஏன்னா கமலஹாசனுடைய வன்மம் பிடிச்ச புத்தியை சொல்றேன். வன்மம் பிடிச்ச நீ இதுக்கு முன்னாடி எடுத்த படங்களையும் நீங்க கம்பேர் பண்ணி தான் நீங்க பேசுறீங்க. எப்படின்னு சொன்னாங்க, அவனுடைய உதட்டுல தாங்க சிரிப்பு, உள்ளம் ஃபுல்லா விஷங்க. அவன் கமலஹாசனுடைய செயல்பாடு அப்படிதான். நான் இன்னைக்கு நேற்று நான் இதுல எங்க சிவகார்த்திகேயன் வந்தாரு, இதுல எங்க வந்துட்டு நீங்க சொல்ற அந்த திமுக வந்து கண் கலங்கினாங்கலாம் சொல்றீங்க? நீ கேளுங்க, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப முகுந்தன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எடுக்கிறீங்க, அதுல கற்பனை கலந்துதான் எடுக்கிறீங்க. உண்மைன்னு சொல்றதே பொய்ன்றாரு, புரிஞ்சுங்களா? அதாவது முகுந்தன் என்ற ஒரு கதாபாத்திரம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் என்றது இருக்கு, உண்மைதான். அவங்க காதலிச்சு திருமணம் பண்ணது உண்மையா இருக்கலாம், புரிஞ்சுங்களா? ஓகே, இருக்கலாம். பட் அங்க இறந்த அவர் எப்படி போறாரு, எப்படி இறக்குறாரு என்ற கதையை முழுக்க முழுக்க பொய்யா தான் நீங்க சேர்த்திருக்கீங்க. அவர் இறந்தாரு, அதாவது அங்க வந்து இறக்குறாரு, செத்துறாரு, நிறைய பேர் சாகுறாங்க, அவரும் சாகுறாரு. அந்த நடந்த அந்த சண்டைகள், அதாவது இராணுவத்துக்கும் அந்த எதிர்ப்படையினருக்கும் நடந்த சண்டைகளை இறந்துடுறாரு. ஓகே, அந்த கதை, அந்த ஒரு கருவை மட்டும் நீங்கள் எடுத்துட்டு உண்மை சம்பவம்னு நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால், அப்போ எப்படி பிம்பத்தை காட்டுறீங்கன்னா, காஷ்மீர் அங்கே காட்டுறது எல்லாமே முஸ்லீம்கள். என்ன சொல்கிறீங்க, காஷ்மீரில் முஸ்லீம்களை காட்டாமல் வேறு யாரை காட்டுவீங்கன்னு நீங்கள் சொல்லுவீங்க அடுத்த கட்டம். அப்போது என்னன்னு சொன்னால், உங்களுக்கு எவ்வளோ கதையம்சம் இருக்குது, அது பற்றியெல்லாம் திரைப்படம் எடுக்கலாம். இராணுவத்திலே பணிபுரியக்கூடிய அந்த இராணுவ வீரர்களுடைய அவங்க படக்கூடிய அவலங்களை பற்றியெல்லாம் நீங்கள் திரைப்படங்கள் எடுக்கலாம் நிறைய. ஏன்னா அதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தால் தான் இது வந்து விலை போகும். இல்லை சார், இப்போ இதில் நீ யோசிச்சு பாருங்க, துப்பாக்கி படத்துக்கு ஒரு பிரச்சனை பண்ணாங்க. என்ன அப்படின்னா, அந்த பெண்களை வந்து நிர்வாணப்படுத்தி கழுத்தில் கத்தி வைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்குது. அந்த டைமில் வந்து ஒரு ஒரு அரபிக்கான ஒரு மந்திரத்தை படிக்கிறாங்க, அது ரொம்ப தப்புன்னு சொன்னாங்க. அது வந்து ஏற்புடையதாக இருந்துச்சு. ஆமாம், கேட்டவன் 30 பேர் கேட்டவனா இருக்கதான் செய்யும், எல்லா மதத்துலேயும் எல்லா இதுலையும் இருக்க தான் செய்வாங்க. நீங்க மதம் சார்ந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க, கரெக்ட். இல்லை இல்லை, நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், துப்பாக்கி படத்தை அதுக்காக எதிர்க்கல. ஸ்லிப்பர் செல்ன்ற ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் எப்படின்னு சொன்னா, அதாவது ஜவுளி கடையில் வேலை செய்வான், துணி கடையில் வேலை செய்வான், செருப்பு கடையில் வேலை செய்வான், எல்லாருமே வேலை செய்வான். பட் எங்கேருந்தோ ஒரு உத்தரவு வரும், உத்தரவு வந்தோடனே இவங்க போய் குண்டு வைப்பாங்க, அதுதான் ஹீரோ தடுத்து நிறுத்துகிற மாதிரி. அது எங்கேருந்தோ அப்படின்னும் போது அது பாகிஸ்தான்ன்ற மாதிரி கொண்டு வரோம். அப்போ பாகிஸ்தான் வந்து இருக்கக்கூடிய ஐஎஸ் அமைப்பு, இங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் கூட தொடர்பில் இருக்காங்க, இவங்க வந்து எப்போ இருந்தாலும் குண்டு வைப்பாங்க அப்படின்ற ஒரு ஒரு கற்பனையை வந்து இவன் என்ன பண்ணுறான்னா, மக்கள் மத்தியில் விதைக்கிறான். எனக்கு தோணலையே சார், இப்போ நான் ஒரு கிறிஸ்டியன், சரியா? எனக்கு அது தோணலை. எனக்கு படம் பார்க்கும் போது பக்கத்தில் உட்காந்துருக்கிறவருக்கு அது தோணலை. உங்களுக்கு மட்டும் ஏன் தோணுது? ஏற்கனவே உங்களுக்கு தெரியாது, கல்வி, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே முஸ்லீம்கள் பின்னடைப்பில் இருக்காங்க. இப்போ வந்து உங்களுக்கு தோணாது,
ஆனால் ஒரு பெண் ஒரு செருப்புகளில் போய் செருப்பு வாங்க நிற்பான். அவன் முஸ்லீமாக பார்த்தோன்னே ஒரு கால் இந்த படத்தை நம்ம பார்த்தோமே அப்படிப்பட்ட தீவிரவாதி அவன் இருப்பான்னு நினச்சான் அவன் வாங்குவானா என்ன சார். அப்படி பார்த்தா இன்றைக்கி வட்டி கடைக்காரங்களை காட்டுறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல நகை போட்டுக்கிட்டு பெருசாக இருப்பாங்க, அவருக்கு பேர் பாண்டின்னு இருக்கும். அப்போ பாண்டின்னு பேர் வச்சா வட்டிக்காரங்க எல்லாமே தப்பு பண்ணுறவங்கன்னு எடுத்துக்கலாமா? இல்லை சார், இது ஒரு மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப அதிலேயே திரும்பப்படுத்துகிற மாதிரி. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு கடந்து போகிற மாநிலம் தமிழகம் இல்லை. இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கு விளக்கம் புரியும். ஏன்னு சொன்னால் சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு கடந்து போகிறவங்களா இருந்திருந்தால் எம்ஜிஆர் முதல்வராக இருக்க மாட்டார். எம்ஜிஆரை விட 100 மடங்கு நல்லவர்னு சொல்லக்கூடிய நம்பியாரால் ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஆக முடியல இந்த தமிழ்நாட்டில். அப்போ சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு போகிறது இல்லை. சினிமாவை சினிமாவை பார்த்துட்டு போகிறது இருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த கூத்தாடி விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் கூடியிருக்காது. அதனால் தமிழக மக்கள் யாரும் சினிமாவை சினிமாவை பார்க்கறது இல்லை. சினிமாவை மீறி அவங்கவுங்க வாழ்க்கையில் அந்த இளைஞர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஈர்க்கப்படுறாங்க. ஓ ஏதோ ஒரு டைலாக்குக்காகவோ அல்லது நடிப்புக்காகவோ இல்லாத அவனுடைய டான்ஸுக்காகவோ அல்லது ஏதாவது ஒரு காரணத்துக்காக ஈர்க்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க மக்கள் மாறுறாங்கன்னும் போது அந்த எண்ணம் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக 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 மக்கள் மனசில் ஊறும்போது அப்போ ஒட்டுமொத்த ஒரு சமூகத்துக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை இதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம். எத்தனையோ படங்கள் வந்திருக்கு இல்லையா? ஆமாம், இந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு இல்லையா? விஜயகாந்த் படம், அர்ஜுன் படம் எல்லாத்துலேயும் வந்திருக்குது. பாகிஸ்தான் தீவிரவாதிகள், பாகிஸ்தான் தீவிரவாதிகள்னு சொல்கிறாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன், விஜயகாந்த் முஸ்லீம் தீவிரவாதிகள்னு சொல்லியிருக்காங்க. கேளுங்க, அர்ஜுன் விஜயகாந்த் சரத்குமார் நிறைய படங்கள் வந்திருக்கு. அப்போல்லாம் நான் வந்து சிறையில் இருந்தேன். 2012-11 வெளியே வர 2012 துப்பாக்கி படம் வந்து துப்பாக்கி படத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறோம், துப்பாக்கி படம் எதிராக வந்து வழக்கு தொடுக்கிறோம். அப்புறம் உயர் நீதிமன்றத்தில் 4 முறை அந்த படம் திரையிடப்பட்டு காட்சிகள்லாம் நீக்கப்பட்டது. நீக்கப்பட்டது மட்டும் இல்லை, இனி இது போன்ற படங்களை எடுக்கக்கூடாது என்ற ஒரு உத்தரவும் போடுறாங்க, புரிஞ்சுங்களா? அதன் பிறகு என்ன ஆகுதுன்னு சொன்னால் மறுபடியும் பீஸ்ட்ன்ற ஒரு படம் வருது. இப்போ அதுக்கு எதிராகவும் நாங்கள் என்ன பண்ணுறோம், எங்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் வந்து பதிவு பண்ணுறோம். என்ன சொல்கிறாங்க, குண்டு வைக்கிறீங்க, குண்டு வைக்கிறது முஸ்லீம் தானே, அதனால் நாங்கள் அதை பற்றி எடுத்தால் என்ன தப்பு அப்படின்னு. நீங்கள் குண்டு வைக்கிறத பற்றி எடுங்க, நான் வேணான்னே சொல்லுவேன். நீங்கள் மும்பை குண்டுவெடிப்பை பற்றி படம் எடுங்க சார், அது கேளுங்க. மும்பை குண்டுவெடிப்பை பற்றி படம் எடுங்க, கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பை பற்றி படம் எடுங்க, அது நான் எடுக்க வேணாம் சொல்ல. ஆனால் அந்த குண்டுவெடிப்புக்கு முன்னாடி நடந்த கலவரத்தில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்களே மும்பை குண்டுவெடிப்புக்கு முன்னாடி, ஸ்ரீ கிருஷ்ணா கமிஷன் அறிக்கை என்ன சொல்லுது, 1800 பேருக்கு மேலே தான் சுமார் கொல்லப்பட்டிருக்காங்க இந்த கலவரத்தில். இந்த கலவரத்தை வந்து பால் தாக்கரையும் முண்டா பாஜக தலைவர் முண்டா தான் தலைமையேற்றி நடத்தினாங்கன்னு சொல்லி கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையில் வந்திருக்கு ஃபுல்லாக, புரிஞ்சுங்களா? குறைஞ்சது வந்து 500க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கடத்திட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைகளுடைய நிலை என்னன்னு சொல்லி கிருஷ்ணா கமிஷன் அறிக்கையில் இருக்கு. அது சம்மந்தமாக படம் எடுத்துட்டு இந்த குண்டுவெடிப்பை பற்றி எடுத்தனா அதுதான் சம நீதி, சமூக நீதின்றது. நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை பத்தி அப்படியே மறைக்கிறீங்க இல்லையா? அப்போ ஒரு கோடு இருக்குன்னா அந்த கோடு பக்கத்துல பெரிய கோடு போடணும். திரைத்துறையினர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல் கோடை விட்டுறாங்க, ரெண்டாவது பெரிய கோடை அவனுக்கு போட்டுட்டு இதை மறைச்சு. இல்லை சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். இது மணி துப்பாக்கி சொன்னீங்க, ரெண்டுமே நான் ஏற்புடையதாக இருக்குது, ஓகே. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு அப்படி இல்லைன்னு தோணுச்சு. ஏன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரியும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிப்பாங்கன்னு தெரியும். தெரிஞ்சுதான் வசனத்துலேயும் சரி, காட்சி அமைப்புலையும் சரி, எல்லா இடத்துலையும் பார்த்து பார்த்து விஷயம் நீங்கள் அதில் தான் புரிஞ்சிக்கல. நீங்கள் அதாவது இப்போ வந்து இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் வந்து பார்த்தீங்கன்னா அது பாஜக எடுத்தது, பாஜகனுடைய சாராம்சத்தில் எடுத்து அது மக்களை புறக்கணிச்சாங்க. பட் அதை விட ஒரு ஒஸ்டான ஒரு மோசமான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்கக்கூடிய படம் தான் அமரன். நீ நல்லா புரிஞ்சுக்கணும், காஷ்மீர் ஸ்டோரியை விட மோசமான சித்தாந்தத்தை சொல்றீங்க. அதாவது நான் என்ன சொல்றேன், அந்த மக்கள் கல் ராணுவத்தை தூக்கி ராணுவம் வந்து ஆயுதங்களை தூக்கி வருது கொள்றதுக்கு, அதை எடுத்து கல்லால எடுத்து அடிக்கிற அளவுக்கு கொல்ல வரலையே, யாரையோ கொல்ல வர்றாங்க, சரி தீவிரவாதிகளே கொல்ல வராங்க. அப்போ மக்கள் கல்லால் அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பற்றி பேசணுன்ற நான் ஒரு நீங்கள் வந்து ஒரு 3 மணி நேரம் படம் ஓடுனா 1 மணி நேரம் அதை பற்றி உள்ள அரசியலை பற்றி பேசுங்கன்ற நான். சரி, என்ன அரசியல் சொல்லுங்க கேட்போம். அதுக்கு மேலே என்ன அரசியல் இருக்கு, அந்த மக்கள் ஏன் ஆயுதங்களை தூக்குறான், ஏன் வந்து ராணுவத்தை எதிராக போராடுறான்? எப்பவுமே ராணுவம் வந்து ஒரு மாநிலத்துக்குள்ள உள்ள பூந்துச்சுன்னு சொன்னா அந்த மக்களுக்கு எதிராக நடத்தக்கூடிய அட்ராசிட்டி. நீங்க என்னன்னா அங்க கொல்லப்படுறவங்கலாம் தீவிரவாதி அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னா நான் இதுக்கு பதில் சொல்ல முடியாது. கிறிஸ்டி வந்து அங்க கொல்லப்படுறவங்க எல்லாருமே தீவிரவாதிகள் தான், அப்துல் ரஹீமா இருக்கான், அல்முஜாஹிதா இருக்கான், அவனா இருக்கான், இவனா இருக்கான். இருக்க பிரச்சனைகளை பத்தி எனக்கு கொஞ்சம் தெரியும், நான் சொல்றேன், நானும் சொல்றேன். அங்க தனிப்பட்ட வன்மம்னு வச்சுக்கோங்களேன், தனிப்பட்ட வன்மத்தில் ஒருத்தர் அடிச்சா கூட
தீவிரவாதி முத்திரை கொடுத்து அவனை கொலை பண்ற விஷயம் நடக்குது. அங்க ராணுவமும் அங்க வந்து முழுக்க முழுக்க வந்து தீவிரவாதிகள் மட்டும்தான் அட்டாக் பண்றது கிடையாது. இருக்கு இல்லைங்களா? அப்போ இது இருக்கணும் போது அதை பற்றியும் அந்த படத்துல எடுத்திருந்தாங்கன்னா நாம இதை வரவேற்கலாம். புரியுதுங்களா? நீங்க ஒரு சார ஒரு பக்கம் கம்மியா தான் வச்சிருந்தாங்க. இல்ல கம்மியா இல்ல. எந்த காட்சியை நீங்க சொல்லுங்க. அவங்க சொல்லும் போதே இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாலு பேரை வந்து இன்டர்வியூ பண்றாங்கன்னு வச்சுங்க. தற்கொலை படைக்கு இன்டர்வியூ பண்றாங்க. அதுக்கு இவங்க ஆள் சில பேர் ஓகே. பட் அந்த தற்கொலை படைக்கு இன்டர்வியூ பண்ற சீன் இருக்குல்ல, அதை பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நார்மலாக நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு இடத்துல இருக்கேன், என்கிட்ட வந்து இந்த மாதிரி என்ன நடக்குது தெரியுமா, காஷ்மீர் வந்து அவங்க சொந்தம்னு சொல்கிறாங்க தெரியுமா, நீ வா சேர்ந்து போறாளான்னு சொல்லி ஒருத்தங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வேலை நடக்குது. அவங்களுக்கு ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு சில விஷயங்களும் செய்கிறாங்கன்றதும் நடக்குது. அதையும் ஒரு பக்கம் காட்டுறாங்க. காட்டிட்டு தான் இந்த தப்பு பண்ணி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்ல அவனை நம்ம தூக்குவோம்னு சொல்லி தான் போய் எல்லாரும் அனுபவம் போய் அங்கே போய் தூக்குறாங்க. ஸோ இதுவும் நடக்குது இல்லை சார். அதை நீங்கள் கொஞ்சம் பெருசாக சொல்லணும்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, நான் அது வந்து மக்களுக்கு புரியாத அளவுக்கு சொல்கிறீங்க இல்லையேன்ற தான் புரியற அளவுக்கு சொல்லணுன்ற நான். அதுக்கு பின்னாடி உள்ள மறைஞ்சுள்ள கொல்ல வந்தது தீவிரவாதியை மக்களை கிடையாதுன்றதை அவங்க ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. நீங்கள் பிள்ளைக்கு அரசியலை பேசணுன்றீங்க. அரசியலுக்கு நான் தான் சொல்கிறேன், அப்பாவி பொதுமக்கள் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் முகந்தனை ஹீரோவாக காட்டுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பேச எனக்கு தீவிரவாதி பக்கமே வந்து பேசுகிற மாதிரி இருக்கு. எனக்கு நீங்கள் சொல்கிறத பார்க்கும் எப்படி இருக்குன்னா, முஸ்லீம்கள் தீவிரவாதியாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியே தான் திரும்ப திரும்ப நீங்கள். இப்போ நீங்கள் என்னை ஒரு அடி அடிச்சிடுறீங்க, நான் என்ன பண்ணுவேன்? திருப்பி அடிப்பீங்க? என்ன அடிக்க தான் செய்வேன். ஆமாம். அப்போது நான் அடிக்கிறது மட்டும் காட்சிப்படுத்துறதும், நீங்க என்ன அடிச்சது காட்சிப்படுத்தாம விட்டுறது சம நீதியாது. அப்ப நீங்க தீவிரவாதத்தை வந்துட்டு நீங்க கரெக்ட்ன்றீங்களா? நான் கரெக்டா சொல்லல, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். அங்க ராணுவம் பண்ணக்கூடிய சில பல அத்துமீறல்களை உலக மனித உரிமை உலக மனித உரிமை ஆணையங்களே அம்பலப்படுத்தியிருக்கு அப்படின்னும் போது அந்த விஷயங்களையும் இந்த போன்ற படங்கள்ல நீங்க காட்சிப்படுத்தணும்ன்ற அப்போதான் நீங்க இந்த முகுந்தன் என்ற ஒரு கதாபாத்திரத்தை கதாநாயகனா நீங்க காட்டி நீங்க மக்கள் கொண்டு போனீங்கன்னா அது உண்மையா தெரியும். உண்மை சம்பவம்னு போட்டுட்டு ஏதோ முகுந்தனை அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம் தீவிரவாதிகள் போனாங்க கூட்டு போனாங்க அடிச்சாங்க கொண்டுட்டாங்கன்ற மாதிரியே இந்த படத்தினுடைய சாராம்சம் இருக்குன்னா இது கீழ்மட்டவர்களே எப்படி போகும்னு சொன்னா முஸ்லீம் என்னாவே இப்படிதான்டா. இல்ல அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்களா சார்? யார் யோசிக்க? எடுத்தோடனே சொல்லிட்டு யோசிச்சிருந்தா, நான் சொல்றேன், யோசிச்சிருந்தா விஜய்க்கு பின்னாடி இவ்வளவு கூட்டம் போயிருப்பாங்களா? எம்ஜிஆர் முதல்வர் ஆக்கியிருப்பாங்களா? சொல்லுங்க. ஸோ அந்த இம்பாக்ட் இருக்குங்கிறீங்களா? 100% இருக்குன்ற படத்தோட ட்ரெய்லர்லேருந்து எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாங்க. படத்தோட கதையே வந்து முகுந்த் வரதராஜனோட மனைவி சைடில் தான் பேசுகிறாங்க. அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் இருந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு. நீங்கள் சொல்கிற அந்த அரசியல் குறியீடு இருக்கக்கூடாதுன்றக்காக தான் எல்லாரையுமே காட்டியிருப்பாங்க. அந்த தேர்தலை காட்டியிருப்பாங்க, அங்கே கூடிய அந்த வாக்குச்சீட்டை எரிச்சதை காட்டியிருப்பாங்க. இந்த விஷயமும் நடந்துச்சு. இப்போ நான் வந்து என்னுடைய கற்பனையில் ஒருத்தர் இறந்துறாரு, என்னுடைய கற்பனையில் சொன்னேன் அப்படின்றதுக்காக ஒருத்தர் திரைப்படம் எடுத்துட்டு இது உண்மை சம்பவம் சொன்னால் அதை நம்புவீங்களா? நீ எப்படி சார் மனைவி சொன்னது எப்படி சார் போய்னு சொல்லுவீங்க? உங்களுக்கு அந்த அரசியலில் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க, ஆனால் அந்த படமே வந்து முகுந்த் வரதராஜனுக்கான எடுக்கப்பட்ட படம், முஸ்லீமுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம். நீ அதுதான் சொல்கிறேன், முகுந்தன் வரதராஜன் மட்டும் இப்படி கொல்லப்படல, இது போன்ற எண்ணற்ற நபர்கள் அங்கே மட்டுமில்லை வடகிழக்கு மாநிலங்கள் உட்பட நிறைய இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு தான் வராங்க. அதை பற்றியெல்லாம் திரைப்படங்கள் எடுப்பது என்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணவே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க, ஒருத்தருடைய தியாகத்தை ஒரு நாட்டுக்காக ஒரு மண்ணுக்காக தியாகம் பண்ணுறாருன்னா அவரை உயர்ந்த இடத்தில் வைத்து திரைப்படங்கள் எடுத்து கொண்டாடுவது என்பது அது மக்களுடைய கடமையாது, கலைஞர்களுடைய கடமை, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை ஒரு பக்கம் மட்டும் எடுக்கிறீங்களே ஏன்னு தான் கேட்குறேன் நான். அவங்களுக்கு மனைவி சொல்லிட்டாங்க, அவங்க அப்பா சொல்லிட்டாரு, அது மட்டும்தான் உண்மை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது உண்மை சம்பவம்னு சொல்லாதீங்க. இது வந்து ஒரு உண்மை கதையுடன் கற்பனை கலந்த கதாபாத்திரம். ஆப்கானிஸ்தான்லயும் மற்ற நாடுகள்ல வந்து இது வெளியே வந்து அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து பெண்களையும் குழந்தைங்களையும் கொல்லவே இல்லை அப்படின்னு திரைப்படங்கள் மூலியமா அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுத்த நபர் இவரு. அப்படி இருக்கும்போது அவன் எடுக்கிற படம் எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியத்தின் உச்சமா இருக்குன்றது தான் நீங்க தெளிவுபடணும். புரியுங்களா? இது முகுந்த் வசந்தனு பத்தி ஒரு படம் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அது ரெண்டு அது அதாவது முகுந்த் வசந்தன் கொல்லப்பட்டதுடைய முழு காரணத்தையும் சொல்லணும், வரலாறையும் சொல்லணும். அவங்க மனைவி போன்ல பேசிட்டு இருந்தது, அந்த போர் நடக்கும்போது மனைவி ஃபோனில் பேசிட்டு இருக்கோம், அந்த விஷயம் கதாபாத்திரத்தை நீங்கள் சேர்த்தீங்கன்னா பரவாயில்ல. பட் அது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரையிலும் பார்த்தீங்கன்னா ஒரு கற்பனை தான் இருக்கே தவிர அந்த கற்பனையில் அந்த காஷ்மீரில் வாழக்கூடிய முஸ்லீம்களுடைய வன்மத்தை வெளிப்படுத்தியிருக்கீங்க. அவங்க வந்து வன்மமாக படிச்சாங்க. அவுட்லேனா வன்மம் 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 நான் இல்லை, அந்த படமே அப்படி தான் சொல்லுது. அந்த படத்தில் என்ன சொல்லப்படுறேன், ஒரு நான் ஒரு சீன் கேட்டேன், நீங்கள் சொன்னீங்க கற்களை எரிஞ்சதை சொன்னீங்க, அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன். இதை தாண்டி வேற எந்தெந்த சீன் சொன்னால் தானே தெரியும். இப்போ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் குழப்பமா இருக்குமா இல்லையா? அவர் வன்மம் வன்மம் சொல்றாரு, எந்தெந்த வன்மம், எதனால வன்மம், எந்த எந்த விஷயத்துல வன்மம்? சரி, நீங்க பாத்தீங்களா அந்த படம்? அந்த படத்துல முக்கியமா யாரை வில்லனாக்குறாங்க அதை சொல்லுங்க. அங்க இருக்க தீவிரவாதிகள். அதான் நான் முஸ்லீம்ல பாக்கல சார், தீவிரவாதிகளை தான் பாக்குறேன். அவங்களுக்கு தீவிரவாதிகள் சார்,
சார், இந்துவாக இருந்தாலும் முஸ்லீமாக இருந்தாலும் கிறிஸ்டியனாக இருந்தாலும் தீவிரவாதம்னா தீவிரவாதி தான் சார். அது அதாங்க, அதுதான் அந்த கற்பனை இருக்குது பார்த்தீங்களா. அதை என்ன ஆகுனா, முகுந்தன் கொல்லப்பட்டார், கொன்னது முஸ்லீம் தீவிரவாதிகள். இதுதான் உங்களுடைய அந்த வன்மத்தை தெளிக்கணும். தீவிரவாதிகள் நாம் முஸ்லீம் சொல்லலை, தீவிரவாதிகள் காட்டுறதுக்காக ஒரு குரான் படிக்கிற மாதிரியோ இல்ல தொழுதுட்டு ஒரு விஷயத்த பண்ற மாதிரியோ இல்ல யாராவது கொலை பண்றதுக்கு முன்னாடி அவங்க எல்லாம் கூட்டா சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ற மாதிரி எதையுமே காட்டல. கிறிஸ்டிக்கே அந்த 370 ரத்து பண்ணதையோ அல்லது 370 ரத்து பண்ணி ஒரு மாநிலமா இருந்தது இது என்னது ரெண்டா பிரிச்சு பிரிச்சது அதை பத்தியோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய அரசியலை பத்தியோ கிறிஸ்டிக்கே புரியாத அளவுக்கு கமலஹாசன் என்ற ஒரு கூத்தாடி ஒரு படம் எடுத்து கிறிஸ்டிய வந்து அப்படி மாத்திரான்னு சொன்னா அப்ப பொதுமக்கள் எப்படி மாறமாட்டாங்க? அதான் கிறிஸ்டி இல்ல சார், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மக்கள் தான் கேள்வி கேட்கறது தான் எங்களோட வேலை, அவங்களோட பிரதிநிதி தான் நாங்க. அவங்க மைண்ட் செட்ல என்ன ஓடுதோ அதை நாங்கள் கேட்க போறோம். அப்போ மக்களுடைய மனசை மாத்திட்டு ரிவ்யூ பண்றாங்க இல்லையா, வர்றாங்களே மக்கள், அவங்க கிட்ட கேட்கும் போது படம் நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு, சிவகார்த்தி நல்லா பண்ணியிருந்தாரு, அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருந்தாருன்றாங்க. ஒரு பக்கம் சினிமாட்டோகிராஃபி சூப்பராக இருக்குன்னாங்க, கேமரா சூப்பராக இருக்குன்னா, எல்லாமே பக்காவாக எல்லாமே சூப்பராக இருக்கு, டிங்கில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க. யாருமே வந்து இது வந்து முஸ்லீமுக்கு எதிரான படமாக இருக்குது, அரசியல் ரீதியாக ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லலை. அதை யாரும் சொல்லல, அதை சொல்லலைன்னா பொதுமக்கள் யாருமே அதை பற்றி பெருசாக ஃபீல் பண்ணலை. ஃபீல் பண்ணி பட் நீங்கள் சொல்லாத அளவுக்கு விஷமத்தை வந்து கக்கி இருக்காங்க. எனக்கு என்னமோ புரியாத விஷயம் கூட புரிஞ்சுக்கங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கு. இல்லை புரியாத விஷயங்கள் புரிஞ்சுக்கல, அது இது போன்ற வன்மம் நீங்க முகில் வசந்தரை பத்தி எடுத்தீங்கன்னு சொன்னா அதுக்கு பின்னாடி உள்ள அரசியலை பத்தி எடுக்கணும்ன்ற எடுக்காம முகில் வசந்தர் மட்டும் நாங்கள் ஹீரோவா முகில் வரதராஜனை பத்தி நாங்கள் எடுப்போம் சொன்னா இதுதான் வன்மம்ன்ற ஒரு பக்கத்தை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் மறைக்கிறது என்ன காரணம்ன்ற முகில் வரதராஜன் எதுக்காக கொல்லப்படுறாரு, அதுல அடங்கி உள்ள அரசியல் என்ன, அது யாரு யாரால் தூண்டப்பட்டு அவர் கொல்லப்படுறாரு, அதை சொல்ல மாட்டீங்களே. நான் என்ன சொல்றேன், இவங்களே அதை விரும்பலன்னு சொல்லும் போது நான் ஏன் சொல்லணும்ன்றேன். அது நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா அவரை ஹீரோவா காட்டிடுங்க முகில் வரதராஜ். நீங்க உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நீ சொல்றீங்க. படம் பார்த்த நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் போய் படம் பாக்குறேன்னு வச்சுங்களேன். எனக்கு வந்து முகுந்த் வரதராஜன் ஓகே ஒரு ஆர்மி ஆபீசர், ஒரு ரெண்டு மூணு அசைன்மெண்ட் காட்டுறாங்க, ஒரு அசைன்மெண்ட்ல போறாரு, செத்து போயிட்டாரு. சரி, புல்வாமா தாக்குதல் சமீபத்தில் நடந்ததா இல்லையா, நடந்த 40 வீரர்கள் கொல்லப்பட்டாங்களா? அப்ப அந்த 40 அந்த புல்வாமா தாக்குதலை மையப்படுத்தி இதே கமலஹாசன் போன்ற ஒரு கூத்தாடி ஒரு படம் எடுக்கிறான். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உண்மைதானே எடுத்திருக்கான் பாய், 40 பேர் செத்தாங்க இல்லையா, கண்டிப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா, கண்டிப்பா தீவிரவாதி தானே கொண்டாங்க அப்படின்னு. ஆனா அந்த புல்வாமா தாக்குதலுக்கு முழு மூல காரணம் சொல்லி முன்னாள் காஷ்மீர் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் வந்து நிறைய வீடியோ பேசியிருக்காரு. பேசியிருக்காரா இல்லையா? சரி, அது சத்யபால் சிங் மாலிக்காச்சும் வந்து ஒரு ஆளுநராக இருந்தார், அவர் ஆளுநர் பதவியில் தூக்கிட்டாங்க, அந்த வெறுப்புல பிஜேபிக்கு எதிராக பேசினாருன்றது ஒரு கதையை அப்படி சுத்தி உள்ளா வைங்க, மறைச்சிடுவோம். சரி ஓகே, இன்னொரு கதையை எடுப்போம். அதாவது ஒரு 4 இயர்ஸ் பிஃபோரில், 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மகாராஷ்டிரா காவல்துறை வந்து நம்ம ரிபப்ளிக் டிவியுடைய உரிமையாளர் அர்ணவ் கோசாமியை கைது பண்ணுறாங்க. கைது பண்ணி அவருடைய செல்ஃபோனை பறிமுதல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது, அதாவது பாபா அணு ஆயுத உலை முன்னாள் தலைவர் குப்தா கூட அர்ணவ் கோசாமி பேசிய சார்ட்டு, இன்னும் கூட கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இருக்கும், ரெண்டு பேருக்குள் பேசிய சார்ட்டு 2019. ஓகே, நல்லா புரிஞ்சுங்க, 2019. அதுக்கு முன்னாடியே தான் இந்த புல்வாமா தாக்குதல், அந்த குப்தாவும் அர்ணவ் கோசாமி பேசுறதுக்கு பிறகு தான் இந்த புல்வாமா தாக்குதல் நடக்குது. அப்போது அர்ணவ் கோசாமி என்ன சொல்கிறார், ஜி ஒரு 15 டேஸ்க்குள்ளே ஒரு சம்பவம் நடக்க போகுது, இந்த சம்பவம் திட்டமிட்ட மாதிரி நடந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக், என்ன சொல்கிறார், பாகிஸ்தான் மீது ஒரு அட்டாக், பாகிஸ்தான் மீது அட்டாக் நடந்த அடுத்த நிமிஷமே ஜி வந்து அமோக வெற்றி, என்ன சொல்கிறாரு, ஜி அமோக வெற்றி. அப்போ 2019 அந்த எலெக்ஷனில் மோடி வெற்றி பெறுவார். அப்போது புல்வாமா தாக்குதல் 40 இராணுவ வீரர்கள் இறந்ததை இந்த, அதாவது நான் சொல்கிறேன், அர்ணவ் கோசாமியும் குப்தாவும் பேசிக்கிட்டே அந்த சார்ட்டு விஷய அந்த அவங்க பேசிக்கிட்ட விவரத்தையும் அல்லது முன்னாள் ஆளுநர் சத்யபால் சிங் மாலிக் இன்னும் பேசிட்டு வரக்கூடிய பேச்சு அந்த 40 பேர் புல்வாமா தாக்குதல் படம் எடுத்துட்டு
இந்த கதையை எடுப்பாங்களா அல்லது அந்த புல்வாமா தாக்குதல்னு சொல்லிட்டு தாடி தொப்பி வச்சுக்கிட்டு அல்லாஹ்பர்னு சொல்லிக்கிட்டு அல்லது நாரே தக்பீர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஒரு வந்து திடீர் தாக்குதல் நடத்தி 40 இராணுவ வீரர்களை கொண்டா மாதிரி கமலஹாசன் படம் எடுப்பானா? ஆனால் நான் ஃபஸ்ட்டு சொன்ன பார்த்தீங்கன்னா சத்யபால் சிங் மாலிக்கோ அல்லது அண்ணா கோசாமி குப்தா பேசின சார்ட்டின் அடிப்படையில் படம் எடுக்க மாட்டானுங்க. ரெண்டாவது சொன்ன பாருங்கள், அந்த அடிப்படையில் படம் எடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் இப்படி உட்காந்துட்டு எங்கிட்ட விவாதம் பண்ணுவீங்க, உண்மைதானே இல்லை நீங்கள் நடந்ததா இல்லையா, கேளுங்க உண்மைதானே நடந்ததா இல்லையா, புல்வாமா தாக்குதல் 40 பேர் இறந்தாங்களா இல்லையா, இது என்னங்க தவறு, அப்ப இதை நீங்க என்ன சொல்ல வரீங்க, இதுக்கு முன்னாடி அமைஞ்சுள்ள அரசியல் என்ன நீங்க வெளிப்படுத்துங்கன்றீங்க அப்படின்றீங்களா? அதே மாதிரிதான் இப்போ இந்த முகுந்த் வரதராஜனுடைய சம்பவத்தை படமா எடுத்திருக்காங்கன்றதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. ஓகே, இப்ப புல்வாமா தாக்குதல் வந்து யாராவது படமா எடுத்தாங்கன்னா நீங்க சொல்ற விஷயங்களை பார்க்கணும்னு சொல்றீங்க. இதுல முகுந்த் வரதராஜன் இடத்துக்கு போறாரு, அவங்கள வந்து கொல்றாங்கன்னு சொல்றீங்க, அதுக்குப்படி அரசியல் இருக்குன்றீங்க, என்ன அரசியல் இருக்கு? முகுந்த் வரதராஜன் ஏன் கொல்லப்படும்? புல்வாமா தாக்குதலுக்கு என்ன அரசியல் இருக்கு சொல்லுங்க. அதான் நீங்க இப்ப சொன்னீங்களா 40 இராணுவ, அப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுனால நம்ம வெளிப்படுத்துறோம். ஓகே, ஆனா அது கூட அரசியல் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நிச்சயம் இல்லாம இருக்காது, இல்லை நிச்சயம் இல்லாம இருக்காது. அதை ஒரு திரைப்படத்தை நீ உண்மை சம்பவமா எடுக்கிறேன்னு சொன்னாரு, நீ போ களமாடு அங்க போய் உட்காந்து இது பண்ணி, யார் ஒரு பொம்பளை சொல்லிட்டா நான் லவ் பண்ணும்போது பேசினது பேசி அதை கற்பனையாக்கி அதை வந்து ஒரு ஒரு சமூகத்தை வந்து ஒரு விதமான கேட்டா காஷ்மீர்ல அவங்க தானே வாழ்றாங்க, வேற யாரும் சீக்கியரை எடுக்க முடியும், இந்துக்களை யாரும் எடுக்க முடியும் சார், அங்க இருக்க மக்கள் ஒத்துக்கிட்டு நடிச்சாங்க. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அவங்க கிட்ட சொல்லாம இருக்கலாம் சார், நீங்க சொல்லாம நடிக்க வச்சிருக்கீங்க. நீங்க ஒண்ணு பாத்துங்க, இப்போ வந்து சில படங்கள்ல வந்து நீக்ரோஸ் நடிப்பாங்க, சில படங்கள்ல வந்து ஆங்கிலியன்ஸ் நடிப்பாங்க, சரி இப்போ வந்து இந்த சீனா இந்த மலேசியா போன்ற நாடுகள் போனீங்கன்னா வில்லன் இது எல்லாமே இது நடிப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் புரிஞ்சிட்ட நடிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அந்த காஷ்மீர் எடுத்துக்க முடியுமா யோசிச்சு? காஷ்மீர்லயும் அந்த கேளுங்க, ஒரு படம் எடுக்கிறாங்க, படம் எடுக்கிறாங்கன்னு போது அவங்க அதே மாதிரி நடிப்பாங்க. சில பேர் மெயின் ஆக்டர் பார்த்தீங்களா, அதாவது கும்பலா வர்றது பேசுறது இதெல்லாம் வந்து அந்த மக்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அவங்க வந்து இன்னைக்கு வந்து காஷ்மீர் வந்து இன்னைக்கு உலகத்திலேயே வந்து ஒரு சிறந்த மாநிலமாக இருந்ததை இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஆக்குப்பை பண்ணி ஆக்குப்பை பண்ணி அங்கேருந்து வெவ்வேறு மாநிலங்களுக்கு ஓடிட்டாங்க அந்த மக்கள். ஒரு பக்கம் இராணுவ தாக்குதல், இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய சஞ்சரவு, இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய குழுக்கள், இப்படி வந்து அந்த மக்கள் வாழ முடியாமல் இதில் பத்தாவதுக்கு தமிழ் இந்திய இராணுவம் வேற அதை ஒரு கடைசியாக வந்து ஒரு சிறையாக்கிட்டான் புரியுதுங்களா? அது இல்லாமல் இப்போ வந்து என்ன பண்ணிட்டான், ஒரு மாநிலத்தை ரெண்டு மாநில இது யூனியன் பிரதேசங்களாக மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போய் அங்கே ஊடுருவி ஏன்னு சொன்னால் அதுக்கு தான் 370 ரத்து பண்ணது. 370 ரத்து எதுக்கு பண்ணுறான், இது பின்னாடி உள்ள அரசு 370 ரத்து இந்தியா கூட சேர்ந்து 370 ரத்தையாக பண்ணாங்கன்னு சொன்னால் அது காஷ்மீர் வந்து இந்தியா கூட இருந்து போய் பிரிஞ்சிச்சுன்னு தான் அர்த்தம். அந்த ஒப்பந்தம் தானே ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்ததுக்கு, அது ரத்தே பண்ணிட்டாங்க, ரத்து பண்ணல இது வரையிலையும். அதிலிருந்து ஒரு சரத்தை நீக்கியிருக்காங்க, என்னன்னு சொன்னால் வெளி மாநிலத்தோரும் அங்கே வந்து இடம் வாங்கலாம். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா லித்தின் என்கின்ற ஒரு கனிம வளம் நிறைய இருக்குது. வேர்ல்டில் இருக்கக்கூடிய கார்பரேட்டுகள்லாம் வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த லித்தியம் என்கின்ற அந்த கனிமத்தை வந்து திருடுறதுக்கு வழி பார்க்குறாங்க, எதுவும் முடியல. அப்போ என்ன பண்ணுறது, காஷ்மீரில் யாரும் போய் இடம் வாங்க முடியாது. அப்போ இந்த 370 இருக்கக்கூடிய இந்த சரத்தை ரத்து பண்ணணும்னு சொன்னால் யாரும் வேணால் போய் இடம் வாங்கலாம், இருக்கிற கார்பரேட் கம்பெனிகள்லாம் போய் அங்கே இடம் வாங்குறாங்க, இடம் வாங்கி அந்த கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்காக புரியுதுங்களா? அப்போ அவன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த ஒரு ஒரு விதமான பயங்கரவாதி தீவிரவாதி மாதிரி ஊக்குவிக்கிறான். இப்போ இதில் என்ன நடக்குது, மணிப்பூரில் என்ன நடக்குது, மணிப்பூரில் வந்து அந்த ரெண்டு அது மலைக்கு கீழே மலைக்கு மேலே இல்லையா, ரெண்டு ரெண்டு கண்டிப்பாக அதாவது இந்த மக்கள் தான் பழங்குடின்னு சொல்கிறாங்க, பழங்குடி மக்கள். அப்போது அந்த மலை கீழே உள்ள மக்கள் வந்து மேலே போய் வாங்க முடியாது இடம், அப்படி ஒரு சட்டம் இருக்குது. 370 ஒரு சட்டம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறா, அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பிரதேசங்களையும் வந்து அதிகமான கனிம வளங்கள் இருக்குது, இது வந்து கார்பரேட் கம்பெனிகள் போய் வாங்க முடியல, எடுக்க முடியல, இடங்கள் வாங்க முடியல. இப்படி இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறான், மக்களை தூண்டி விடுறான், வன்முறை தீவிரவாதம் பயங்கரவாதம். அப்போ என்ன பண்ணுறான், இராணுவ கட்டுப்பாடுக்கு போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. அப்புறம் அடுத்த கட்டம் அடுத்த கட்டமாக என்ன பண்ணான், 371 ரத்து பண்ணுவான், திடீர்னு இவங்க போய் இடம் வாங்குவான், அது கொள்ளையடிக்கணும். இதே மாதிரி ஒரு அரசியலும் இருக்குன்றது, இதை பற்றியும் பேசி தான் ஆகணும். இதில் ஏன் தீவிரவாதி பயங்கரவாதி, அவன் தாடி வச்சு தொப்பி போட்டு தீவிரவாதி, என்னையா இது நியாயம்? இது கமலஹாசன் வந்து உள்நோக்கத்திலேயே பண்ணியிருந்தாலுமே அவருக்கு என்ன லாபம் நினைக்கிறீங்க?
அவருக்கு என்ன லாபம்? அது முஸ்லீம்களுக்கு எதிரான படம் இல்லைன்னு அமரன்னா தேர்தலுக்கு முன்னாடி வெளியிட்டு இருக்கணும். அப்படியெல்லாம் இல்லை, படம் வருது பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஏன் தேர்தல் அந்த நேரத்தில் அப்படியே அந்த படத்தை ஓட வெளியிடாமல் அப்படியே அமுக்குனீங்க? அவ்வளோதான், தேர்தல் ஆக போகுது 2026ல். பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன, பாராளுமன்ற தேர்தலுக்கு ஏன் ஹோல்ட் பண்ணின்னு கேட்குறீங்களா? அதுக்கு அதுதான் காரணம்னு யாருக்கு தெரியும்? வேற என்ன காரணம்? இல்லை, அந்த படக்குழு தயாராகலாம் இருந்திருக்கலாம், டேட் சமையாம இருந்திருக்கலாம். எப்படி சார், எப்படி சார் கிறிஸ்டி இப்படி முட்டு கொடுக்குறீங்க கமலஹாசனுக்கு? சார், நான் கமலஹாசனுக்கோ இல்லை அமரன் படத்துக்கோ யாருக்குன்னு சிவகார்த்திகனுக்கோ நான் முட்டு கொடுக்கல. நான் படம் பார்த்தேன், ஒரு பொதுமக்களாக படம் பார்க்குறேன். படம் பார்க்கும்போது எனக்கு சில விஷயங்கள் தோணுது. நீங்கள் ஒரு கருத்து சொல்லுங்க. எனக்கு கருத்தாக பார்க்கும்போது ஒன்றாதான் நீங்கள் படம் பார்த்தீங்க, அந்த படத்தில் வந்து கரெக்டாக எடுத்திருக்காங்க மாதிரி உங்கள் மனசுக்கு புரியுது. இதுமாரி தான் மக்களுக்கும் புரிஞ்சிருக்கு. நான் அதான் சொல்கிறேன், புல்வாமா தாக்குதல் வந்து எடுக்கணும்னு சொன்னால், பேப்பரில் வந்தது மாரி எடுக்கணும்னு சொன்னால் அது என்ன ஆகும்? இந்த மாதிரி தான் முகுந்தன் வரதராஜன் மாரி ஒரு படம் எடுப்பார். ஆனால் அதுக்கு பின்னாடி சத்யபால் சிங் மாலிக் வந்து இப்படி சொல்வார்னு எதிர்பார்க்கல. ஆனால் அவர் எல்லா விஷயம் சொல்லிட்டு புல்வாமா இதுதான் காரணம்னு இன்ன வரையும் பேசிட்டு வர்றாரு. ஆனால் எதாச்சியாக வந்து அந்த அர்ணா கோஸ்வாமியை கைது பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா அந்த அவங்களுக்குள்ள நடந்த காங்கிரஸ் தெரிஞ்சு வெளியே வந்திருக்காது. ஆனால் இதே மாரி தான் முகுந்த் வரதராஜனுடைய விஷயன்றதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏதோ ஒரு அரசியல் இருக்கு, அரசியல் இருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போது தி காஷ்மீர் ஸ்டோரி ஃபைல், காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு படம் எடுக்கிறேன்னு சொன்னால் அது வந்து ஒரு முஸ்லீம்களுக்கு எதிராக தான் எடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தவிர்த்துக்கிறாங்கன்னு வைங்களேன், நிறைய திரையரங்களை ஓடாமல் படத்துட்டுக்கிட்டா. ஆனால் இது வந்து கமர்ஷியல் படமாக நீங்கள் கொண்டு வந்து உண்மை சம்பவம் சொல்லும்போது நிச்சயம் வந்து ஒரு 10% மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தன்மையை கக்குவதற்காக கமலஹாசனுடைய போட்ட திட்டம், அதுக்கு திமுக துணை நிற்குது. அப்போது இது அயோக்கியத்தின் உச்சமாக இல்லையா? திமுக வந்து ஏன் பாராட்டு பத்திரம் கொடுக்கணும்னு கேட்குறேன் நான். உனக்கு வேறு வேலையே இல்லையா முதல்வருக்கு? படத்தை பார்த்துட்டு படம் நல்லா இருக்குது, படத்தில் இவர் எப்படி நடித்தார், அவர் அப்படி நடித்தார், இவன் இப்படி நல்லா டான்ஸ் ஆனாங்க, இது ஒரு முதல்வருடைய வேலையாக நான் கேட்குறேன். சொல்லுங்கள், இது ஒரு முதல்வருடைய வேலையா? அது முதல்வருடைய வேலை இல்லையா? நீங்கள் அப்படி பார்க்கணும்னு சொன்னாலும் நீங்கள் உங்கள் சைடில் நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. இப்போ அவங்க சைடில் யோசிச்சு பார்த்தா, தமிழ்நாட்டிலேருந்து ஒரு வீரர் போகிறாரு, ராணுவ வீரர் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காரு, அவருடைய வாழ்க்கையை கதையாக எழுதும் போது பண்ணும்போது அவங்க அந்த ரீதியாக பார்க்குறாங்க. ஒரு அரசியல் ரீதியாக அவங்க சொல்லும் போது ஒரு அரசு வந்து அவங்கள மரியாதை செலுத்த வேண்டியது ஒரு கடமை தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. அப்போ என்ன பண்ணிருக்கணும், இது வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதேமாரி ஒரு கமர்ஷியல் பிக்சராக எடுத்துருக்கக்கூடாது. அதை நீங்கள் வந்து அந்த உண்மை சம்பவம்னு சொன்னால் அந்த ஒரு இந்த ஃபைல் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி உண்மை சம்பவம் ஒன்றும்போது அப்படி தான் எடுக்கணும். நீங்கள் உண்மை சம்பவம்னு இப்போ அந்த ஹெட்லைனை போட்டுட்டு இப்படி ஒரு வன்மத்தை வந்து கக்குறீங்கன்னு சொன்னால் இது தான் தவறுன்றேன். அதுதான் அதுக்கு உதாரணமும் நான் சொல்லிட்டேன். இல்லை சார், புல்வாமா தாக்குதலை கொஞ்சம் இப்போ ஒரு காலத்துல எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல எப்படி முஸ்லீம்களுக்கு எதிராக பண்ணா நம்பிக்கை நம்பிக்கைன்னு பேசுவான். தமிழ் நம்பிக்கை வந்தான், நம்பிக்கை போனான் அப்படின்னு முஸ்லீம்களை கொச்சப்படுத்துவான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் அப்படியெல்லாம் எடுக்கல. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி வந்து சூப்பர், இன்னால் வரையிலே வந்து அவரை வந்து அது போன்ற ஒரு ஒரு அசிங்கத்தில் கால் வைக்கல. அதான் மாணிக் பாஷான்னு விட்டீங்க. மாணிக் பாஷான்றது இல்லைங்க, நான் வந்து எங்களை பாராட்டுங்கன்னு சொல்லாதீங்க, எங்களுடைய வாழ்வியில் தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்குங்க, இல்லை எடுங்க. அது இஸ்லாமியருடைய வாழ்வியில் உள்ளே போருங்க, தெரிஞ்சிங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுங்க, எடுக்காமல் தவிர்த்துருங்க, வேணான்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க பார்த்தீங்களா, இதுதான் தவறுன்றேன். ஆனால் நீங்கள் ஒரு பக்கம் தான் நான் எடுப்பேன், இன்னொரு பக்கத்தை எடுத்தால் எனக்கு சென்சார் போர்டு கட் பண்ணிவிடும் பிஜேபி அரசு, அல்லது எனக்கு வீட்டுக்கு வந்து ஐடி ரைடு வந்துடும், இடி ரைடு வந்துடும்னு நடுங்கிட்டு நீ அதை எடுக்காமல் இதை மட்டும் எடுத்துட்டு உத்தம புத்திரம் மாரி காட்டுனா. நன்றி சார், மணி நேரத்துக்கு. Holidays nale nama ke travels dam tamilagathin munnani travels nirvanam. Plan your happy trips with ke travels.